नमो विष्णु पदाय कृष्ण प्रश्नाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाचस्त्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गराधार श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 1-5வது ஸ்லோகம் போன கிளாஸில் கண்டினியூ பண்ணுறோம். இந்த கிளாஸில் வந்து இந்த புருஷ அவதார் பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். புருஷ அவதாரம் என்பது 3 பேர் இருக்கிறாங்க பகவானுடைய ரூபம். அது ஒன்று கருணத கசாய் விஷ்ணு, கர்ப்பூத கசாய் விஷ்ணு, ஷீரோத கசாய் விஷ்ணு. ஸோ இந்த 3 விஷ்ணுக்களை வந்து இந்த படுத்த சாஞ்சி படுத்திருக்கிறாங்க இல்லையா, இந்த ரூபத்தில் 3 பேரும் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பிரபஞ்சத்திற்கு வந்து இவங்க தான் இன்சார்ஜ். இவங்க தான் வந்து இந்த பிரபஞ்சங்கள் உருவாகிறது இதெல்லாம் வந்து இவங்க தான் இன்சார்ஜில் இருக்காங்க. அதனால தான் இந்த புருஷ அவதார் என்று. மத விஷ்ணு காரண உதகா சாய் விஷ்ணு. ஸோ அதனால் நம்ம கர்ணோத கசாய் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். காரண உடகா சாய் விஷ்ணு. சாய் அப்படின்னாக்கா சாஞ்சிட்டு இருக்கு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது சாய் சாஞ்சி கொண்டு பள்ளி கொண்டு இருக்கிறது படுத்துட்டு இருக்கிறது. உதகா அப்படின்னு சொல்கிறது வந்து தண்ணியை குறிக்கும். உதகா என்று சொல்கிறதும் கடலை குறிக்கும். தண்ணியன்னு சொல்லலாம், கடலுன்னு சொல்லலாம். இந்த இந்த கண்டென்ஸில் மட்டும் காரணா அப்படின்னா காரணம், காஸ் காசல் இல்லையோ, காரணா கரானா கரானா இந்தோனேஷியாலையும் இங்கேயும் அந்த பாஷை தானே சொல்லப்படுது. ஸோ காரணா உதகா சாய் விஷ்ணு, காரண கடலில் படுத்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவருக்கு காரணா உதகா சாய் விஷ்ணு, கருணோத கசாய் விஷ்ணு. அவர் காரண கடலில் படுத்திருக்கிறார். ரெண்டாவது விஷ்ணு கர்பா உதகா சாய் விஷ்ணு, பள்ளி கொண்டிருக்கிறார் எதில், கடலில். கர்பா உதகா தண்ணியில், கர்பா. ஸோ இந்த ரெண்டாவது விஷ்ணு வந்து தண்ணி கடலில் படுத்திருக்கிறார் கர்பா. அப்புறம் கர்ப்பனா ஆல்சோ இம்ப்ரெக்னன்ட், கர்ப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, இம்ப்ரெக்னன்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அவருக்கு கர்பா உதகா சாய் விஷ்ணு. ஒன்று அவர் தண்ணி கடலில் படுத்திருக்கிறார் அதனால கர்பா உதகா சாய் விஷ்ணுன்னு பேர். ரெண்டாவது அவரு தான் மெயின் இந்த செகண்டு கிரியேஷனுக்கு அவரு தான் வந்து மெயினாக சொல்லப்படும். ஸோ அதனால கர்பா உதகா சாய் விஷ்ணு. மூணாவது விஷ்ணு ஷீரா உதகா சாய் விஷ்ணு, சாய் படுத்திருக்கிறாரு உதகா கடலில், ஷீரானா பால். ஸோ பால் கடலில் படுத்திருக்கிறாரு அதனால அவருக்கு ஷீரா உதகா சாய் விஷ்ணு. ஒருத்தர் காரண கடலில் படுத்திருக்கிறார், அவர் காரண உதகா சாய் விஷ்ணு, கருணாதக சாய் விஷ்ணு. ரெண்டாவது கர்ப்ப கடலில் படுத்திருக்கிறார், தண்ணி கடலில் படுத்திருக்கிறார், அவர் கர்ப்பா உதகா சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு. மூணாவது விஷ்ணு பால் கடலில் படுத்திருக்கிறார், ஷீர உதக சாய் விஷ்ணு. ஸோ இப்போ இந்த விஷ்ணுக்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஒரு காரணோதக சாய் விஷ்ணு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய ஃபார்ம் இருக்க அவர் வந்து அந்த காசல் ஓஷன் காரண அப்படியே அந்த இடத்துல காரணத்தில் தான் இருக்கும். அது காசல் ஓஷனில் அவர் படுத்திருக்கிறார். ஸோ படுத்திருக்கும் போது இப்போ நமக்கு இந்த முடி துவாரம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு முடி துவாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த முடி துவாரத்தில் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்லேருந்து நமக்கு இப்போ வேர்வை வரும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய ஹோல்லேருந்து ஒரு பிரபஞ்சம் வருமா. இந்த ஒரு துவாரத்துக்குள்ள ஒரு ஹோல்குள்ளே வந்து ஒரு பிரபஞ்சம் வருமா. அப்போ எத்தனை ஹோல் இருக்கலாம், அவ்வளோ பிரபஞ்சங்கள் உருவாகி வரும். ஒரு பிரபஞ்சம்னா ஒரு யூனிவர்ஸ், ஒரு பிளானெட் இல்லை, தவறுதலாக புரிஞ்சுக்கொள்ளாதீங்க, ஒரு
பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ், ஒரு அண்டர், ஒரு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு அண்டம் வந்து வருமா அவருடைய முடித்வாரத்தில். ஒவ்வொரு அண்டம் வந்து கொண்டு இருக்குமா, ஒரு இதில் ஒரு அண்டம், ஒரு அண்டம், ஒரு அண்டம், ஒரு அண்டம் வந்துட்டே இருக்கும். எவ்வளோ அண்டம் வரும்? ஒரு அண்டம் என்று சொல்கிறது ஒரு யூனிவர்ஸ், ஒரு யூனிவர்ஸ். அப்போ நிறைய அண்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ஸோ ஒரு காரண கடலில் படுத்திருக்கிறார், அதுலேருந்து அவருடைய இந்த துவாரத்தில் இந்த ஹோல்லேருந்து இந்த அண்டங்கள் வெளிவந்து இருக்கு. ஸோ இவர் தான் மெயின் அங்க. அடுத்த கர்ப்பதகச விஷ்ணு வந்து அந்த ஒரு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு கர்ப்பதகச விஷ்ணு போவாராம். அப்போ சே சப்போஸ் ஒரு 1 பில்லியன் யூனிவர்ஸ் வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 பில்லியன் வந்திருக்கு. அப்போ 1 பில்லியன் கர்ப்பதகசாய் விஷ்ணு அங்கே இருக்கணும். ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு கர்ப்பதகசாய் விஷ்ணு இருக்கணும், ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு கர்ப்பதகசாய் விஷ்ணு இருக்கணும், ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு கர்ப்பதகசாய் விஷ்ணு இருக்கணும், ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு கர்ப்பதகசாய் விஷ்ணு இருக்கணும். இப்போ ஒரு யூனிவர்ஸை எடுத்து பார்க்குறோம், இப்படி ரவுண்டாக ஒரு யூனிவர்ஸை எடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த ரவுண்டான ஒரு யூனிவர்ஸில் மேலே பிரம்மலோகம் இருக்கு, ஆக கீழே தான் இந்த விஷ்ணு படுத்திருக்கிறார். இந்த விஷ்ணு வந்து ஆக கீழே படுத்திருக்கிறார், இந்த பேஸில் கீழே படுத்திருக்கிறாரு. இதுக்கு மேலே தான் வந்து பிரம்மாவுடைய லோகம் இருக்கு. இந்த விஷ்ணு படுத்திருக்கிறார் இல்லையா, அவருடைய முடி, அவருடைய உடம்புலேருந்து, அவருடைய உடம்புலேருந்து தண்ணி வெளியே வருது, அந்த தண்ணியில் தான் அவர் படுத்திருக்கிறார், அந்த தண்ணியில் தான் அவர் படுத்திருக்கிறார். அப்புறம் அவருடைய தொப்புலேருந்து, அவருடைய தொப்புலேருந்து ஒரு தாமரை பூ வந்து, ஒரு தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டில் ஒரு தாமரை பூ மேலே வருது. தொப்புலேருந்து மேலே வந்து தாமரை, தாமரை தண்டு வந்து மேலே தாமரை பூ வருது தொப்புலேருந்து. ஸோ இந்த பேஸ்லேருந்து அவருடைய தொப்புல இருக்கு இல்லையா, இந்த பேஸ்லேருந்து தாமரை தண்டு மேலே போய் தாமரை பூ வந்து மேலே இருக்குது. அந்த தாமரை பூ மேலே இருக்குது, அதுதான் பிரம்மாவுடைய லோகம், பிரம்மாவுடைய லோகம். அதற்கு கீழே அந்த பேஸ்ட் வரைக்கும் மற்ற லோகங்கள் அனைத்துமே அங்கே இருக்குது, எல்லா லோகமும் அங்கே இருக்குது. பூர் புவஷ்வான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அத்தலா வித்தலா சுத்தலா மகாத்தலா ரசத்தலா பாதலா இதெல்லாம் கீழே பேஸில் இருக்க, நடுவில் பூமி இருக்குது, பூமிக்கு மேலே வந்து ஸ்வர்கலோகங்கள் இருக்குது, அதுவும் தாடி மகாலோக ஜனலோக தப்பலோக இந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் அடுக்கிட்டு போகுது. மேலே துருவலோகம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பிரம்மலோகம் இருக்குது. ஸோ இது ரஃபாக நான் சொல்கிறேன். ஸோ பூமி இருக்குது, பூமிக்கு மேலே ஸ்வர்கலோகங்கள் இருக்குது, பூமிக்கு கீழே மற்ற லோகங்கள் இருக்குது, அதுக்கு கீழே பதல லோகங்கள் வரும்போது அதுக்கும் கீழே வந்து நரகலோகங்கள் இருக்குது, அதுக்கும் கீழே பித்ரலோகம் இருக்குது, அதுக்கும் கீழே தான் அவருடைய தொப்புல இருக்கு நாபி. ஸோ அதுக்கு கீழே அவர் உடம்பு இருக்கு, அந்த உடம்புக்கு கீழே தண்ணி இருக்கு, அந்த தண்ணி வந்து எவ்வளோ ஆழம் என்பதும் பாகவதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பிளானட்க்கும் ஒரு பிளானட்க்கும் ஒரு பிளானட்க்கும் பிளானட்க்கும் எவ்வளோ 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 தூரம், எத்தனை யோஜனாஸ், அதை கணக்கு பண்ணால் எத்தனை மைல்ஸ் வரும், எத்தனை கிலோமீட்டர் வரும்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஆக மேலே பிரம்மா இருக்கிறார், சூரியன் சந்திரன் இந்திரனோட லோகம் அக்னியோட லோகம் குபேரனோட எல்லாம் ஒவ்வொரு இடமும் எல்லாமே இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மேலே பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயும் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நரகங்கள் கிடையாது, அங்கேயும் நிறைய நரகங்கள் இருக்குது. இப்போ இந்த பிரம்மாவுடைய இடத்துலேருந்து கீழே வரைக்கும் இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணால், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு பிரம்மாவுடைய லோகம் இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி எடுத்தோன்னு சொன்னால், இது வந்து ஒரு அண்டம், இது வந்து ஒரு யூனிவர்ஸ். அந்த மாதிரி எத்தனி இருக்கும் கணக்கிலே கிடையாது. அண்ட் அத்தனைக்கும் இந்த விஷ்ணு தான் இவங்களுக்கு இதெல்லாத்தையும் இவருடைய தொப்புலேருந்து தான் கொண்டு வர, தொப்புலேருந்து அந்த தாமரை பூ, தாமரை தண்டு, தாமரை பூ இப்படி வந்து வந்து அந்த பிரபஞ்சம் வந்து இப்படி வந்து வருது. பிரம்மாவையும் அவரு தான் படைக்கிறார். பிரம்மாவை படைத்ததுக்கு அப்புறம் உள்ள படைப்பை தான் பிரம்மா படைக்கிறார், அதுக்கு முன்ன உள்ள படைப்பை பிரம்மா படைக்க முடியாது. இதனால தான் இவருக்கு வந்து கர்பா, இவர் தானே அதை
சாதாரணமான தமிழில் சொன்னாக்க இவர் தான் அதை பெற்றுக் கொடுக்கிறார், கர்ப்பா அப்படின்னு சொல்லலாம், சாதாரண தமிழில் சொல்கிறேன். ஸோ அதனால் அவர் கர்ப்பா புதகா சாயி விஷ்ணு தண்ணிலையும் படுத்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு அண்டத்துக்கும் இந்த ஒரு விஷ்ணு அங்கே இருப்பார். அங்கே ஒரு விஷ்ணு தான் கர்ணதக சாய் விஷ்ணு இருந்தார். சே சப்போஸ் ஒரு ஒரு 1 பில்லியன் யூனிவர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த 1 பில்லியன் யூனிவர்ஸ்லேயும் இந்த ரெண்டாவது விஷ்ணு வந்து அவ்வளோ விஷ்ணு அங்கே போய் சேர்ப்பார். ஸோ இப்போ இந்த மூணாவது விஷ்ணு ஷீரா அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு இடத்துல ஒரு போர்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்டு உள்ளுக்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பால் கடல் இருக்கும். அது அந்தரத்தில் தான் இருக்கும், எல்லாமே அந்தரத்தில் தான் இருக்காது, அந்தரத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த பால் கடலில் தான் வந்து ஷீராதகசாய் விஷ்ணு குடியிருக்கிறார், அங்கே இருக்கிறார் அவர். ஸோ இங்கே இந்த பால் கடலில் தான் தேவர்கள் போய் அங்கே பிரார்த்தனைகள் செய்வாங்க. அசுரன் வந்துட்டாருன்னு சொன்னால் அவங்க போய் பிரார்த்தனைகள் செய்வது இந்த பால் கடலில் தான் செய்வாங்க. அந்த சாஸ்திர சீர்ஷ புருஷா புருஷ சுப்த மந்திரம் பாடுறது இந்த பால் கடலில் தான் செய்வாங்க. ஸோ இது ஒரு பிரபஞ்சத்துள்ளுக்கு ஒரு பால் கடல் இருக்கு. இதே விஷ்ணு ஷீரதகசாய் விஷ்ணு, இந்த விஷ்ணு ஒவ்வொரு ஜீவனுடைய ஹார்ட்டில் போய் பரமாத்மாவாக குடியிருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனுடைய இதயத்தில் பரமாத்மாவாக குடியிருக்கிறார். அவருக்கு 100 பேர் பரமாத்மா ஒவ்வொரு ஜீவன்லையும். இந்த ஒரு விஷ்ணு கருணோதகசாய் விஷ்ணு ஒருத்தர் இருந்தார், அங்கேருந்து பிரபஞ்சங்கள் நிறையா வந்தது. இந்த பிரபஞ்சங் இந்த இந்த அண்டங்கள் நிறையா வந்தது. இந்த அண்டம் வந்து 1 பில்லியன் ஒரு பேச்சுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 1 பில்லியன் கர்ப்பூதகசாய் விஷ்ணு இருப்பார். ஓகே, அதில் நீங்கள் ஒரு அண்டத்தை எடுத்து பார்க்குறீங்க, நிறைய ஒரு அண்டத்தை எடுத்து பார்க்கும் போது அந்த ஒரு அண்டத்துகளுக்கு எவ்வளோ ஜீவராசிகள் இருப்பாங்க, அன்கவுண்டபிள். நம்ம திங்க் கூட பண்ண முடியாது. இதுதான் சனாதன தர்மம். இதனால தான் இது உயர்ந்த தர்மம். இது புரிஞ்சிக்க முடியவே முடியாது. தலைக்கீழ நின்றாலும் வந்து மற்ற மதத்துக்காரவங்க வந்து இதை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்துட்டு பிரபுபாதா போய் பிரச்சாரம் செய்யும்போது இந்த உண்மையை எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு ஜூஸாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் வேறு வேறு ரிலிஜனும் நிறைய பேர் வந்து இதை ஏற்றுக்கொண்டது என்னன்னா இவ்வளோ த்ரூத் இருக்க இது எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலையே, எழுதி கொடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது, நான் சொல்கிறது கொஞ்சம் விஷயம்தான், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த டாபிக் நம்ம இங்கே எங்கே எங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பரமாத்மா ஒவ்வொரு ஜீவனுடைய ஹார்ட்டில் போய் குடியிருக்கிறார். அதனால தான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க மனசாட்சிக்கு பயந்து சொல்லு, மனசாட்சிக்கு பயந்து நடந்து கொள்ளு, மனசாட்சிக்கு பயந்து எல்லாம் செயல் செய்யணும். ஏன்னா பரமாத்மா இங்கே இருந்த அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த 3 புருஷ அவதார். இந்த 3 புருஷ அவதாருக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த இந்த சனாதன தர்மம் என்று சொல்கிறது வந்து ஒரு சிம்பிள் திங்க்கு கிடையாது, ஸ்மால் திங்க் கிடையாது, ரொம்ப வாஸ்டான திங்கு. ஆனால் இது சிம்பிளாக பிரபுபாதா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் சிம்பிளாக. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது 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 புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா நீங்கள் க்வெஸ்சன்ஸ் எழுதுங்க, இந்த லைட்டர் பார்ட்டில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ப்ரபுபாத் கீ ஜெய்.